ஆன்மீக அன்பர்களுக்கு அருள் வணக்கங்க. இறை சிந்தனை இறை பக்தி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இறை சிந்தனை முழுமையாக முழுகி இறைவனை மிக அனுதினம் அனுசரித்து இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட மனிதர்கள் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் ஆகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வைணவ ஆச்சாரியில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராமானுஜர் வந்து புரட்சி திறவி அப்படின்னு சொல்லப்படுறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து ஜாதி சமயமற்ற சமூகமாக இருக்கணும், மனிதருக்குள்ள ஜாதி மதத்தால் வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். இவர் வந்து சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபதம்பூரில் 2017 ஆர்ல.கே.எஸ். சுவாமியாகி மற்றும் காந்திமதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய தந்தையிடமே வேதங்களை வந்து கற்றுக்கிட்டார். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா யாதவ பிரகாசர் அப்படின்ற ஒருத்தர் பாடங்களை கற்றுக்கிட்டாருங்க. இந்த ஜாதி மதமற்ற சமூகம் படைக்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக இருந்தவர் வந்து ராமானுஜர். அதனால தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திருக்கட்சி நம்பி அவரோட மாணவராக சேர்ந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா உரங்காவள்ளி தாசர் அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவரை தன்னுடைய சீடராக சேர்த்துக்கிட்டார். தன்னுடைய கொள்கையின்படி வாழ்ந்தவர் இந்த ராமானுஜர். விஷ்ணுதாசர்கள் இன்றும் போற்றி மகிழும் வேதாந்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதாபஷ்யம், கச்சரயம் ஆகியவற்றை வந்து உலகுக்கு அளித்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமானுஜர் தான். அது மட்டும் இல்லாங்க, கோயிலில் பின்பற்றப்படும் திருவாதாரணத்தை ஒழுங்குபடுத்தும் நித்தியம் என்ற கிரகணத்தையும் வகுத்தவர் வந்து நம்ம ராமானுஜர். ராமானுஜருக்கு ஒரு மனக்குறை இருந்தது. அதாவது என்னென்னா ஸ்ரீ நாராயண மந்திரத்துடைய பொருளை எப்படியாவது அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது. அதுக்காக தான் அவர் ஆலந்தருடைய சீடரான திருக்கோசூர் நம்பியிடம் சீடராக சேர்றாருங்க. கிட்டத்தட்ட 17 அவர் கால்நடையாக காஞ்சிபுரத்திலிருந்து திருக்கோசூருக்கு நடந்து அதோடைய பொருளை அறிந்து முயற்சி பண்ணார். இறுதியாக வந்து 18வது தான் வந்து திருக்கோசூர் நம்பி வந்து நாராயண மந்திரத்துடைய பொருளை வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பொருள் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராமானுஜர் எப்போதுமே வந்து ஒரு சமதர்மவாதியாக இருந்திருக்கிறார். அதாவது பொதுமக்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் உலகம் வந்து கடவுளை நல்லா தொழுது நல்லா எல்லாருமே பெரிய பெருவாழ் வாழணும்னு நினைக்கிறவர். அதனால் என்னென்னா அந்த நாராயண மந்திரத்து பொருளை வந்து திருக்கோசியோட கோயில் மேலே கோபுரத்தில் ஏறி எல்லாருக்கும் அறியும்படியாக செய்கிறார். இப்படிப்பட்ட ராமானுஜருக்கு நம்மளுடைய சத்திய சிருஷ்டி ஆலயத்தில் தனித்த சன்னதி கொண்டு அருள்பாளிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தளத்தை வந்து உருவாக்கி நம்ம எல்லாருமே இந்த ஆன்மீக அருளை பெறணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோளோடு இருந்தவர் வந்து இந்த ஆலயத்தை நிர்மாணித்தது வந்து சுவாமிஜி கால.கே.எஸ். வெங்கட்ராமன் அவர்கள் தாங்க. அவர் வந்து ஸ்ரீ சத்யசபாவின் அத்தியந்த சிஷ்யர், ஸ்ரீ வசதேமரின் பிரதம சிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆன்மீக மூத்த மகனாகவும் இருக்கிறார். அவர் தான் இந்த ஆலயத்தை நிர்மாணித்து நம்ம எல்லாரும் இந்த ஆன்மீக அருளை பெறணும், நம்ம எல்லாருமே வந்து தெய்வத்தோடைய ஐக்கியமாகணும், அன்பும் அருளும் பெறணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறார். ராமானுஜர் வந்து சித்திரை மாதம் 12 சுக்லபட்ச பஞ்சமி திதியில திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 120 அவர் இங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த சுக்லபட்ச பஞ்சமி திதியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்திய சிஷ்ய ஆலயத்தில் ராமானுஜர் ஜெயந்தி வந்து மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஆன்மீக அலை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதோட ஒரு குரு நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ராமானுஜர் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை, நம்ம தேக ஆரோக்கியம், நம்மளோட குடும்ப ஆரோக்கியம், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு ராமானுஜர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடுங்க. இங்கே வந்து ஸ்ரீ ராமானுஜர் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமய பிரிவுகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து சமயத்துடைய 6 அறநிற்பிரிவுகளுக்கான தெய்வங்கள் இருக்கிறாங்க. இங்கே தினதோறும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள், யாகங்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைபெறுதுங்க. இது அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மையடைக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அற்புதமாக அடுத்து நீங்களும் வாங்க, அந்த ஆன்மீக அருளை பெறணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரே இடத்தில் 108 கோவில்கள். சத்தியயுக சிருஷ்டி கோவில், முகவரி முக்தி நிலையம், ராயபாளையம் கிராமம் செல்லும் வழி, மதுரை டு விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலை, திருமங்கலம், மதுரை.